நாரத பக்தி சூத்திரத்திலே நாரத மகர்ஷி எதையெல்லாம் கேட்கக்கூடாது அப்படின்னு ரொம்ப அழகா சொல்றார். ஒரு ஸ்திரீயுடையதான அழக வர்ணிக்கும்படியான சரித்திரத்தை கேட்காதீங்கோ. தனந்தான் பிராதான்யம், தனந்தான் வாழ்க்கைன்னு சொல்லும்படியான வைபவங்களை கேட்காதீங்களோ. பகவான் இல்லை இதெல்லாம் பொய்யின்னு சொல்லும்படியான ஒரு நாஸ்தீகனுடைய சரித்திரத்தை கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்றார். ஸ்திரீ தன நாஸ்திக வைரி சரித்திரம் ந ஸ்ரவணீயம். இதெல்லாம் கேட்கறதுனால மனசு இன்னும் சஞ்சலம் பண்ணுதா, அதனால மனுஷ வாழ்க்கையில துக்கம் விருத்தி ஆகுது. எந்த துக்கம் நாசமாகணும்னு சொல்லி சதா சர்வதா எல்லாரும் பிரயத்தனப்படுறோமோ அந்த துக்கம் இந்த விஷயங்களை கேட்கறதுனால அதிகமாகுது. அதனால எப்பொழுதும் பக்தாளுடைய வைபவத்தை தான் பேசி, பக்தாளுடைய வைபவத்தை தான் கேட்கணும். ஒன்று பகவானுடைய வைபவம், இல்லைன்னா பக்தாளுடைய வைபவம். அந்த மாதிரி வாழ்க்கையில எல்லா இடத்தையும் எல்லா சமயத்திலையும் பேசிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. எத்தனைக்கெத்தனை பேச்சை குறைக்கிறோமோ அத்தனைக்கெத்தனை வாழ்க்கை இதமா கவலை இல்லாம இருக்கா. பேசினா மகாத்மாக்களோட பேசணும். எந்த மகாத்மாக்கள் நம்முடையதான ஹிருதயத்தில் இருக்கும்படியான அஜ்ஞானத்தை நாசம் செய்கின்றார்களோ அவளோட பேச, என்ன அவர்கள் தான் சதா சர்வதா பகவத் தியானம் பண்றார்கள். பகவத் தியானம் பண்ணிட்டே இருக்கிற காரணத்தினால இந்த ஜீவனுடையதான அகங்காரத்தையும் மமக்காரத்தையும் வதம் பண்ற. அதனால மகாத்மாக்களோட பேசணும். எல்லாருக்கும் நிஜமாவே அந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்கிறது இல்லை. வாழ்க்கை எத்தனையோ பேரோட பழகம், பணக்காரா ஏழை படிச்சவா படிக்காதவன்னு பல பேரோட பழகிறோம், பல விஷயங்கள் பேசுறோம். ஆனா நம்ம பேசின விஷயங்கள் கேட்ட விஷயங்கள் எல்லாமே நம்ம வாழ்க்கைக்கு உபயோகமா இருக்கான்னு பார்த்தா நிச்சயமா இல்லைன்னு எல்லாருக்குமே தெரியும். எப்படி வாழ்க்கைக்கு உபயோகமா இல்லை அப்படின்னு சொன்னோம்னா, நித்தியம் துக்கம் இருந்துட்டு தானே இருக்கு. துக்கம் நாசம் ஆயிடுச்சுன்னா நம்ம பேசின விஷயங்கள் கேட்ட விஷயங்கள் எல்லாம் உயர்ந்ததுன்னு சொல்லலாம். ஆனா மகாத்மாக்களுடைய பேசுறதும் கேட்கறதும் நிஜமாவே வாழ்க்கைக்கு சுகம் தரும். அந்த மாதிரி ஒரு பாக்கியம் ஒரு பெண் பிள்ளைக்கு அழகா கிடைச்சது, அதுவும் சுவாமி ராமானுஜரிடத்தை பேசும்படியான ஒரு பாக்கியம். சாதாரணமா பெரியவா இடத்த போனோம்னா அவா பேசும் நம்ம தான் கேட்கணும், நம்ம பேசக்கூடாதுன்னு பெரியவா சொல்றோம். எனக்கிட நம்ம திரும்ப திரும்ப என்ன லௌகீகமான விஷயங்கள் தான் பேச போறோம். என்ன சரீர வியாதி, இல்லைன்னா துக்கம், இல்லைன்னா போறாங்க, இவ்வளவுதானே பேச போறோம். அதனால மகாத்மாக்களிடத்த போயிட்டு அவர்கள் என்ன பேசுறாளோ அவாதான் கேட்கணும், அதுதான் விசேஷம்னு சொல்றோம். ஆனா அந்த பெண் பிள்ளை சுவாமி ராமானுஜரிடத்துல தான் பேசுறா, ஆச்சரியமா பேசுறா.